இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம்னா என்ன, நாங்கள் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறோம்? இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கார்பல் டனல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம மணிக்கட்டில் இருக்கிற டனல் மாதிரியான ஒரு வடிவம். இந்த பக்கவாட்டு பகுதிகளும் நம்ம மணிக்கட்டில் இருக்கிற மாதிரி எலும்புகளால் ஆனது. டனலோட கூரை, அதாவது மேல் பகுதி, தடித்த திசுப்பட்டைகளால் ஆனது. அதான் டிரான்ஸ்வர்ஸ் கார்பல் லிகமெண்ட். இப்போ இந்த டன்னலுக்கு அடியில், அதாவது முழங்கையிலிருந்து கைக்கு வர டெண்டன்ஸுங்கிற தசை நார்களை கடந்து போகுது. இந்த தசை நார்கள் நம்ம கையில் இருக்க அஞ்சு விரலையும் மடக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இந்த டெண்டன்ஸை சுற்றி ஒரு திசு லேயர் இருக்கு. மெல்லி அந்த திசுவை சைனோவியல் ஷீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டன்னல் வழியாக கடந்து போகிற இன்னொரு முக்கியமான அமைப்பு தான் இந்த மீடியன் நர்வ். இந்த மீடியன் நர்வ் உள்ளங்கை பகுதியில் இருக்கிற நம்ம பெருவிரல், அப்புறம் ஆள்காட்டி விரல், நடுவிரலுக்கு உணர்ச்சியை தருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோமில் தசைநார்களை சுற்றி இருக்கிற திசுக்கள் வீக்கமடையுது. இந்த திசுக்கள் வீக்கம் அடைகிறதுனால டனலுக்குள்ள இடம் குறைஞ்சி நரம்புகளுக்கு அழுத்தம் அதிகரிக்குது. இந்த வீக்கம் ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. குடும்ப பாரம்பரிய காரணத்தால் இருக்கலாம், கைக்கு அதிக வேலை கொடுக்கறதால இருக்கலாம், கர்ப்ப காலகட்டத்தில் இது ஏற்படலாம், இல்லை இது ஏற்படுறதுக்கு இன்னும் நிறைய வழிகள் இருக்கு. அதாவது டயபெட்டிஸ், தைராய்டு ஹார்மோன் மாற்றம், அடுத்து ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அதுலேயும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நோயாளிகிட்ட இதில் ஒன்று தான் மேற்பட்ட காரணமாக காணப்படுது. நோய்க்கான அறிகுறிகள் என்ன? ஆரம்பத்தில் நம்மளோட கைகளில் கூச்சம் ஏற்படுறது, மறுத்து போகிறது, ஒரு வித்தியாசமான வலி கையில் ஆரம்பித்து தோல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி வலி பரவி போகிறது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை உணரலாம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா டிரைவிங், ஃபோனில் பேசுறது, கையில் புக்கை வச்சுட்டு படிக்கிறது, பாத்திரங்கள் கழுவும் போது, இப்படிப்பட்ட அறிகுறிகள் நிறைய இருக்குது. ராத்திரி தூங்குகிற நேரத்தில் நீங்கள் வலி அதிகம் உணரலாம். ஏன்னா அப்போ தான் நாம் கையை மடக்கி வச்சுட்டு தூங்குவோம். இதனால் நரம்புக்கு அழுத்தம் ஜாஸ்தியாகும். அப்பப்போ இந்த அறிகுறிகள் வந்து போகலாம், ஆனால் போக போக இதுவே நிரந்தரமாயிடும். ஒருவேளை இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டால் உடனே எலும்பு மருத்துவர்கிட்ட போயிடுங்க. அவர் உங்களோட நரம்புகளை நல்லா சோதிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் உங்கள் கைகளில் உணர்ச்சிகள் எப்படி இருக்குது, பெருவிரலில் தசைகள் எப்படி இருக்குது, தேவை இருந்தால் அந்த டாக்டர் எலக்ட்ரோ டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டை எடுத்து உங்கள் நோயை உறுதி செய்வார். இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் ட்ரீட்மெண்ட் அறுவை சிகிச்சை இல்லாத முறைகளில் தான் ஆரம்பிக்குது. சர்ஜன் உங்கள் கைக்கு ஸ்ப்ளிண்ட் போட சொல்லுவார், வலி குறையிறதுக்கான மாத்திரைகள் கொடுப்பாரு, சில நேரங்களில் உங்களோட மணிக்கட்டில் ஊசி கூட போடுவார். ஒருவேளை இந்த சிகிச்சை முறையில் உங்களுக்கு எந்த முன்னேற்றமும் தெரியலன்னா அப்போ நீங்கள் நிச்சயமாக கார்பல் டனல் ரிலீஸ் செஞ்சுக்க வேண்டிய ஒரு நோயாளி.